வாழ்த்துக்கள் நண்பா. உலகின் தலை சிறந்த தத்துவ ஞானிகளில் ஒருவரும் அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுடைய மூட நம்பிக்கைகளை குறித்து கேள்விகளை எழுப்பி சிந்தனையை தூண்டினவருமான சாக்ரட்டிஸ் அவர்களின் பொன்மொழிகளை இன்றைய காணொளியில் காணலாம். அமைதி என்பது ஒரு ஆழமான மெல்லிசை, எல்லா சத்தங்களையும் தாண்டி அதை கேட்கக்கூடியவர்களுக்கு. இந்த பிரபஞ்சம் கோழைகளுக்கு சாதகமாக இருக்காது. உங்களுக்கு காற்று தேவைப்படும் அளவுக்கு வெற்றி தேவைப்படும் போது நீங்கள் அதை அடைவீர்கள். வெற்றிக்கு வேறு எந்த ரகசியமும் இல்லை. உங்களை நீங்களே அறிவதே ஞானத்தின் உச்சம். மன நிறைவு என்பது இயற்கையான செல்வம். தெரியாதவர் அமைதியாக இருந்தால் கருத்து வேறுபாடு நின்றுவிடும். உங்களுக்கு எதுவும் தெரியாது என்பதை அறிவதே உண்மையான ஞானம். நான் ஒரு முட்டாள், ஆனால் நான் ஒரு முட்டாள் என்று எனக்கு தெரியும். மேலும் அது என்னை உங்களை விட புத்திசாலியாக்குகிறது. ஒரு பெண் அழும்போது அவளை நம்பாதே. ஏனென்றால் விரும்பியதை அடைவதற்காக அழுவது அவளுடைய இயல்பு. திடீரென்று மாறும் ஒருவருக்காக கவலைப்படாதீர்கள். அவர் தனது நடிப்பை கைவிட்டு தனது உண்மையான சுயத்திற்கு திரும்பியிருக்கலாம். எல்லா போர்களும் செல்வத்தை கைப்பற்றுவதற்காகவே நடத்தப்படுகின்றன. ஆதாரங்களும் செயல் விளக்கமும் இல்லாமல் ஒன்றை நம்புவது அறியாமை மற்றும் முட்டாள்தனமான செயல். ஒரு நேர்மையான மனிதன் எப்பொழுதும் ஒரு குழந்தை. ஒரு நல்ல மற்றும் உண்மையுள்ள நண்பரை விட மதிப்புமிக்க சொத்து எதுவும் இல்லை. வாழ்க்கையில் உண்மையான ஆபத்து மரணம் அல்ல, ஒரு தீய வாழ்க்கையை வாழ்வதே. பொறாமை என்பது ஆன்மாவில் ஏற்பட்ட புண். ஒரு கோடு வளைந்திருப்பதை அதன் அருகில் நேரான ஒரு கோடு இடப்படும் வரையில் நீங்கள் ஒருபோதும் அறிய மாட்டீர்கள். நான் ஒரு புத்திசாலி என்று எனக்கு தெரியும். ஏனெனில் எனக்கு எதுவும் தெரியாது என்று எனக்கு தெரியும். விவாதத்தில் தோற்று போகும்போது தோற்றவரின் கருவியாக அவதூறு மாறுகிறது. வீழ்வது தோல்வியல்ல, வீழ்ந்த இடத்திலேயே நீங்கள் வீழ்ந்தே கிடக்கும் போதுதான் தோல்வி வரும். தன்னிடம் இருப்பதில் திருப்தி அடையாதவன் அவன் வைத்திருக்க விரும்புவதிலும் திருப்தியடைய மாட்டான்.